திருஉடை அணிகிற இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க. இந்த திருப்பலியை நீங்கள் கொண்டாடும் பொழுது இதுவே உங்கள் முதல் திருப்பலியாக நினைத்து கொள்ளுங்கள். அடுத்தது எழுதி வச்சிருப்பாங்க, இதுவே உங்களுடைய கடைசி திருப்பலியாக எண்ணி பாருங்கள். அப்போ எப்படி வைப்பீங்க அந்த திருப்பலியை? இப்போ சொல்கிறார் ஆண்டவர், சொல்கிறார் 9 மணிக்கு ரெண்டாம் வருகை. எப்போ? 9 மணிக்கு ரெண்டாம் வருகை. நம்ம எல்லாரும் பார்க்க போகிற கடைசி திருப்பலி தான் இயேசு வராரு. எப்படி கொண்டாடுவீங்க அந்த திருப்பலியை? இதே மூஞ்சி மாதிரியா? எப்படிங்க இருக்கும் அந்த திருப்பலி? பாடுற பாட்டை அப்படியே உற்சாகமாக பாட மாட்டீங்களா? சொல்கிற ஜபத்தை எப்படி சொல்லுவீங்க? கண்ணீர் இருக்குமா உங்கள் கண்களில்? ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? ஒரு பேரானந்தம் இருக்குமா? நான் ஆண்டவரை சந்திக்க போகிற திருப்பலியாக இருக்கிறதே, எப்படி இருக்கும் அந்த திருப்பலி? அப்படி கொண்டாடணும் ஒவ்வொரு திருப்பலியும். எங்கள் அப்பா ஒரு சில சமயம் என்னுடைய திருப்பலியை கலந்துக்குவாங்க. என்னுடைய அப்பா திருப்பலி முடிஞ்ச உடனே என்னை வந்து பார்த்து கேட்குற ஒரே கேள்வி தான், ஏண்டா அப்படி கத்துற? ஏண்டா கத்துற? தொண்டை ஏதாவது ஆயிரப்போதுரா? அப்படிலாம் கத்தக்கூடாதுரா, அதெல்லாம் ஹார்ட்டுக்கு நிறைய ப்ராப்ளம்டா. எங்கள் அப்பா ஒரு படத்தில் வடிவேல் வந்து காமெடி பண்ணுவான், ஏ கத்தாத பொட்டுன்னு போயிடுவேன். கிட்டத்தட்ட நம்ம நைனா அதையே சொல்லுவார், ரொம்ப அதெல்லாம் கத்தக்கூடாது, அருள் சாஃப்டாக பேசணும், மைக்கு தான் வச்சுருக்காங்கல்ல. அப்போ நான் சொல்லுவேன், உண்மை எனக்கு என்னை அறியாமல் தான் நான் அந்த ஆர்வத்தை, அந்த உத்வேகத்தை, நான் சத்தமாக மகிழ்ச்சியாக கோபம் வரும்போது கோபமாக நான் வெளிப்படுத்துகிறேன். ஒழிய முழுசாக கொடுக்கணும் கடவுளுக்கு. கடவுளுக்கு எப்படி கொடுக்கணும்? முழுசாக கொடுக்கணும். போனால் போயிட்டு போகுது உயிர் இல்லையா? ஆண்டவருக்கு முழுசாக கொடுங்களேன். ஜெபம் பண்ணும்போது குரலே வராது, ஆண்டவரே நாங்கள் அனைவரும் இன்று ஒன்றாக வந்து. வீட்டில் சண்டை படும்போது, ஏய் என்னடி அங்கே சவுண்டு எப்படி வருது? இங்கே வரும்போது மட்டும் குறவையின்னு உள்ளே போயிடுது. திருப்பலியில் அல்லேலூயா பாடும் சில கூட்டம். அல்லேலூயானா என்ன பாட்டுங்க? உயிர்ப்பின் பாடல்னு சொல்லுவாங்க அல்லேலூயாவை. அல்லேலூயா அப்படி பாடணும்ல. இதுங்க பாடம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. செத்து போயிடுது. ஆண்ட உயிர் தாண்டவர் மறுபடியும் கலருக்குள்ளே போயிடுவார், ஏடா பாட பாவீங்களா, இப்படியாடா பாடுவீங்க அல்லேலூயாவை, இப்படியா பாடுவீங்க அல்லேலூயாவை? சில சமயம் அப்படி தான் பாடுறீங்க. சில சர்ச்சுங்களுக்கெல்லாம் போய் மாஸ் வைக்கும்போது அல்லேலூயா கேட்டால் அப்படியே டென்ஷன் ஆகுது நமக்கு, என்னடா உனக்கு இது இது இப்படி பாடி தொலைதுங்களே அல்லேலூயாவை. அல்லேலூயா எவ்வளோ சந்தோஷமாக பாட வேண்டிய பாட்டு அது. நித்திய சுதிக்குரிய பாடுவீங்கள்ல, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு. நான் அதை மாற்றி மாற்றி பாடுவேன் நிறைய இடத்துல. நிற்கிறியே உக்காரியே உட்காந்துக்கிட்டோம் தூங்கிக்கிட்டு இருக்கியே, இப்படியே தான் எப்பவும் இருப்பியா? நிற்கிறியே உக்காரியே உட்காந்துக்கிட்டோம் தூங்கிக்கிட்டு இருக்கியே. மாறிடுச்சு. நித்திய ஸ்துதிக்குரியர்லாம் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. ஏதாவது நம்ம பாடலில் ஒரு உத்வேகம் இருக்குதா, ஒரு ஆர்வம் இருக்குதா? காணிக்கை பாடல், எல்லாம் தந்தோம் திருவடி வைத்தோம் 10 பீசா கூட போட மாட்டோம். ஆனால் என்ன பாட்டு? பாட்டு என்ன பாட்டுமா? எல்லாம் தந்தோம். கடவுளே எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கும் தெரில. கடைசி பாட்டு, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன். வெளில போனோன்னா சண்டை ரெண்டு பேருக்கு, சர்ச்சில் ரெண்டு பிசாசங்களுக்கு சண்டை. உள்ளே உள்ள என்ன பாட்டு? இயேசுவின் பின்னால் செல்வே நான் திரும்பி கூட பார்க்க. அங்கே தான் மற்றவங்க புடவையை பார்க்குறது, நகையை பார்க்குறது, சண்டை போடுறதெல்லாம். அப்போ நம்முடைய திருப்பலிகளில் உண்மையிலேயே ஆண்டவருடைய மகிமை மகிழ்ச்சி நிறைந்து இல்லாததுனால தான் நான் உண்மையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மகிமையை காணாததால் தான் ஒரு சிலர் நம்மளை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இங்கே அந்த மகிமையை அவர்கள் பார்த்திருந்தார்கள் என்றால் ஒருவேளை கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியில் போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு நாமும் காரணம், அதுக்கு நாமும் காரணம். இனிமேலாவது நம்ம திருப்பலிகளில் எல்லாத்தையும் கொண்டாட்டமாக்குவோம், எல்லாமே ஆண்டவருக்கு பிடித்த ஒரு காரியங்களாக மாற்றுவோம். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தால் அது வந்து அடையாள காணிக்கையாம், அடையாள காணிக்கையை வர பண்ணக்கூடாதுன்னு நம்மளுடைய ஆயர்கள்லாம் முடிவு போட்டாங்க. எப்போ சொல்லிட்டாங்க சர்ச்சுகளில் என்ன இருக்கக்கூடாது? அடையாள காணிக்கை. ஒன்று தூக்கின்னு வருது, ஹார்ட், தர்மாக்கோளில் ஹார்ட் வெட்டின்னு வந்துருச்சு. இறைவா, இந்த தர்மாக்கோள் இதயம் எப்படி வெள்ளையாக இருக்கிறதோ அதே போல எங்கள் இதயமும் வெண்மையாக இருக்கும்படி இதை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றருள்வா இறைவா. நான் வந்து நிற்கிறாங்க வேற, எனக்கு வயிறு எரியுது உண்மையாகவே. தர்மாக்கோள் ஒயிட் அப்படி மாதிரி மாறிட்ட நீ. ஒன்று ரெண்டு கிளாஸ் கொண்டு வருது இறைவா, அதில் ஒன்றில் வந்து சர்க்கரை, இன்னொன்று வந்து மண்.
ஆண்டவரே, ஒரு தம்ளரில் நாங்கள் சர்க்கரையை போட்டிருக்கிறோம், அது எப்படி கரைந்து சுவை கொடுக்கிறதோ அதுபோல எங்கள் வாழ்க்கையும் அடுத்தவர்களுக்கு சுவையாக இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஏற்றருள்வா இறைவா. அப்படியே வாயிலேயே குத்துன போல வச்சுனே. இதுக்கு பேர் அடையாள காணிக்கையா? காணிக்கைனா கொடுக்கறது தான். இதில் என்ன அடையாளம்? குச்சி எடுத்துன்னு வந்து ஒரு ப்ரேயரு, நூல் ஊசி எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ரேயரு, கேண்டில் எடுத்துட்டு வந்து ஒரு பேர். அது எப்படி வழிந்து தன்னையே கரைத்து அடுத்தவர்களுக்கு ஒளி கொடுக்கிறதோ அதுபோல நாங்களும் ஒளி கொடுக்க எங்களை ஏற்றருள்வோம் இறைவோம். அதனால தான் ஆயர்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அடையாள காணிக்கை தயவுசெய்து கொடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் பண்ணுற அக்கிரம அட்டுழியோ நாடகம் ஆண்டவருக்கு அடுக்கலை. காணிக்கைனா எது? ஒன்றை கொடுக்கறது காணிக்கை. பைபிளில் போட்டிருக்கல உரோமையர் 12:1, உங்கள் உடலையே உயிருள்ள பலியாக இறைவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் உடலையே உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுங்கள். நீங்கள் கொடுக்குற காசு நீங்கள் கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி திமிரோடு என்னைக்கும் கொடுத்துடாதீங்க. ஐஎம் கிவிங் 500 ரூபாய் போட்டேன் பெரிய புண்ணாக்கு, நீ உனக்கு போட்டவரே அவர் தானே, உனக்கு போட்டது யாரு? அவர். நீ அதில் எடுத்து கடவுள் காரியத்துக்காக கொஞ்சம் காசு கொடுக்குற, தாழ்ச்சியோடு செய்யுங்க அதை, இல்லையா? ஆணவத்தோடு காணிக்க கொடுக்கக்கூடாது. நம்ம உடம்ப தான் ஆண்டவருக்கு உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்குறோம், மனசை கொடுக்குறோம், இதயத்தை கொடுக்குறோம், நம்முடைய நேரத்தை இறைவனுக்கு கொடுக்குறோம். இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது தான் அது உண்மையான பலியாக மாறுகிறது. அந்த பலியில் வருகிற இறைவன் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், சுகப்படுத்துவார். நீங்கள் வேறு எங்கேயும் யார்கிட்டையும் போக வேண்டாம். திருப்பலியில் வந்து ஒரு நேர்மையான உண்மையான உன்னதமான ஒரு திருப்பலியில் பங்கெடுத்தீங்கன்னா அதை விட பெரிய அபிஷேகம் ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமென், ஆமென்.